வணக்கம் நேயர்களே, இன்றும் விழுதுகள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். இன்றைய தினம் களுத்துறை மாவட்டத்தின் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தமிழ் அமைப்பாளர் சட்டமுதுமாணி சன் பிரபாகரன் அவர்கள் எமது நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் விக்னேஷ். வணக்கம் சூரியன் நேயர்கள் அனைவருக்கும். தேர்தலின் போது சந்திப்பதற்கு முயற்சித்திருந்தோம், அந்த சமயத்தில் நமக்கு வாய்ப்பு அமைந்திருக்கவில்லை. இருந்தாலும் தேர்தலுக்கு பிறகு இன்னும் ஒரு தேர்தலை எதிர்கொண்டிருக்கிற தருணத்தில் நாம் சந்திக்கிறோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது நீங்கள் மாத்தளை மாவட்டத்தை சேர்ந்த நீங்கள் களுத்துறை மாவட்டத்தில் சென்று போட்டியிட்டிருந்தீர்கள். அதற்கு முக்கியமான காரணம் என்று இதை சொல்லலாம். முதலாவதாக நீங்கள் குறிப்பிட்டது போல எங்களுக்கு தேர்தல் காலத்தில் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் பகிர்வதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. இருந்தாலும் கூட இன்றைய தினம் இந்த வாய்ப்பினை பெற்றுக் கொடுத்ததற்கு உங்களுக்கும் சூரியன் வானொலிக்கும் என்னுடைய நன்றிகளை முதலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். விக்கி, நாங்கள் என்னை பொறுத்த மட்டும் என்னுடைய பிறந்த இடம், நான் கல்வி கற்றது மாத்தளை மாவட்டத்தில். அதனைத் தொடர்ந்து நான் என்னுடைய தொழில் நிமித்தமாக நான் வளமையாக மலையகத்தவர்கள் இடம்பெயர்கின்ற கொழும்பு பிரதேசத்திற்கு நானும் அதே தொழில் நிமித்தம் இங்கே இடம்பெயர்ந்திருந்தேன். இந்த கொழும்பு மாவட்டத்திலே என்னுடைய வியாபார நடவடிக்கைகளையும் என்னுடைய கல்வி நடவடிக்கைகளையும் மேற்கொண்ட அதே தருணத்தில் என்னுடைய அரசியல் செயற்பாடுகளையும் நான் முன்னெடுத்திருந்தேன். ஆகவே தலைநகரத்தில் இருந்து கொழும்பிலிருந்து என்னுடைய அரசியல் செயற்பாடுகளை நான் முன்னெடுத்திருந்தாலும் கூட நான் எப்போதுமே ஒரு பாராளுமன்றத்திலோ அல்லது மாகாண சபையிலோ அல்லது உள்ளூராட்சி சபையிலோ நான் ஒரு பிரதிநிதியாக வர வேண்டும் அல்லது ஒரு பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக நான் அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுக்கவில்லை. அவ்வாறு அரசியல் செயற்பாடுகளை நான் முன்னெடுத்திருந்தால் நான் ஏதாவது ஒரு பிரதேசத்தில் அல்லது ஏதாவது ஒரு இடத்தை குறிவைத்து அல்லது அங்கு எங்கிருந்து பிரதேச சபை செல்லலாம், மாகாண சபைக்கு செல்லலாம் அல்லது பாராளுமன்றத்திற்கு செல்லலாம் என்ற அடிப்படையில் என்னுடைய செயற்பாடுகளை முன்னெடுத்திருப்பேன். ஆனால் நான் அவ்வாறு இல்லாமல் என்னுடைய அரசியல் செயற்பாடுகளை எங்களுடைய மக்களுக்கான அரசியல் தேவை எங்கெங்கு இருக்கிறதோ, எங்களுடைய அரசியல் ரீதியாக எங்கெங்கு அரசியல் உரிமைகள் எங்களை மக்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கின்றதோ, அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாமல் எந்தெந்த பிரதேசங்களில் எந்தெந்த மாவட்டங்களில் எங்களுடைய மக்கள் இருக்கின்றார்களோ, அவர்களுக்கான அந்த அரசியல் பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக அந்த அரசியல் ரீதியான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கான அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தேன். அந்த வகையில் அரசியல் பிரதிநிதித்துவம் இல்லாத பல மாவட்டங்களில் என்னுடைய அரசியல் செயற்பாடுகளை முன்னெடுத்திருந்தேன். அந்த வரிசையில் களுத்துறை மாவட்டம் என்பது மிகவும் ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு மாவட்டமாக, அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக மிகவும் ஒரு பின்னடைந்த மாவட்டமாக களுத்துறை மாவட்டம் இருக்கின்றது. ஆகவே அந்த மாவட்டத்தில் 94 ஆண்டுக்கு பிறகு ஒருவர் பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடவில்லை. ஆக அவ்வாறான ஒரு பாரிய குறை அங்கே இருந்தது. ஆக அதற்கு முன்னதாக கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நான் இருந்த கட்சியோடு இணைந்து பல மாவட்டங்களிலே நாங்கள் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து போட்டியிட்டோம். அதனை தவிர்த்து சில மாவட்டங்களிலே தனியே நாங்கள் போட்டியிட்டோம். உதாரணமாக மாத்தளை, ரத்னபுரி, கண்டி மாவட்டங்களில் நாங்கள் தனித்து போட்டியிட்டோம். ஆனால் களுத்துறை மாவட்டத்திற்கு களுத்துறை மாவட்டத்தில் நாங்கள் போட்டுவதற்கான சூழ்நிலை இருந்தபோதும் கூட சில சந்தர்ப்பங்களினால், சில விடயங்களினால் நாங்கள் களுத்துறை மாவட்டத்தில் போட்டியிட முடியவில்லை. ஆக அதற்கு பிராயச்சித்தமாக அல்லது அன்று விடப்பட்ட அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்ள முடியாததை சீர் செய்வதற்காக நான் இந்த பாராளுமன்ற தேர்தலிலே நான் விசேடமாக போட்டியிட்டிருந்தேன். அதற்கு மேலாக களுத்துறை மாவட்டம் மட்டுமல்ல, களுத்துறை மாவட்டம் இல்லாமல் கிட்டத்தட்ட 50,000 மக்கள் தொகைக்கு மேலே உள்ள மாவட்டங்களில் களுத்துறை, குருநாகல், புத்தளம், மாத்தளை போன்ற மாவட்டங்களில் போட்டியிடுவதற்காக நாங்கள் கோரிக்கைகளை தமிழ் முற்போக்கூட்டியிடம் நான் வைத்திருந்தேன். ஆகவே அந்த கோரிக்கை அங்கிருந்து அக்கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதன் காரணமாக தான் நான் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து அந்த களுத்துறை மாவட்டத்திலே போட்டியிட்டிருந்தேன். ஆக அந்த மக்களுக்கான அரசியல் ரீதியான ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும், அவர்களுக்கான ஒரு அரசியல் பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் நான் விசேடமாக களுத்துறை மாவட்டத்திலே போட்டியிட்டிருந்தேன். நீங்கள் ஜனநாயக மக்கள் முன்னணியில் நீண்ட காலமாக மனோகணேஷனுடன் செயற்பட்டு வந்திருக்கிறீர்கள். ஆமாம். அதே போன்றது தமிழ் முற்போக்கூட்டணியில் கூட ஆரம்ப காலத்திலிருந்தே இருந்து வந்திருக்கிறீர்கள். கடைசி காலத்திலும் உங்களுக்கு வாய்ப்பு வழங்காததற்கான காரணம் என்ன என்று நினைக்கிறீர்கள்? ஆகவே இது ஒரு மிக ஆழமாக பேச வேண்டிய விடயம் விக்னேஷ். நாங்கள் தேர்தல் காலத்திலே பல ஊடகங்கள் இந்த கேள்வியை கேட்டபோதும் கூட நான் இது சம்பந்தமாக பேசவில்லை. ஆனால் இன்று அதை பற்றி சற்று விரிவாக பேசலாம் என்று நினைக்கின்றேன். தமிழ் முற்போக்கு கூட்டணி என்பது உருவாக்கத்திற்கான மிக காரணம் வடகிழக்குக்கு வெளியிலே இருக்கின்ற தமிழ் மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுப்பது அல்லது அவர்களை அரசியல் ரீதியாக பிரதிநிதித்துவப்படுத்துவது என்ற அடிப்படையில் தான் தமிழ் முற்போக்கு கூட்டணியை நாங்கள் ஆரம்பித்தோம். ஆகவே தமிழ் முற்போக்கு கூட்டணியினுடைய உருவாக்க உறுப்பினர் நான். ஆகவே நான் இப்பொழுது மலையக மக்களினுடைய செயலாளராக இருக்கின்ற திரு லோரன்ஸ் அவர்கள், இப்பொழுது தமிழ் முற்போக்கு கூட்டணியிலிருந்து வெளியேறி இருக்கின்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மயில்வாளன் திலகராஜ் அவர்கள், ஆகவே நாங்கள் 3 பேர் தான் இதற்கான பேச்சுவார்த்தைகளை நாங்கள் ஆரம்பித்தோம். ஆகவே அந்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்து பல பேச்சு சுற்றுவா
பொருளாதார பேச்சுவார்த்தைகளின் பின்னர் நாங்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணி என்பதை நாங்கள் ஒரு உருவாக்கத்தை கொண்டு வந்திருந்தோம். ஆகவே அந்த ஆரம்ப கட்டம் முதல் இறுதியாக நான் கடந்த மார்ச் மாதம் வரைக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியுடன் இணைந்திருந்தேன். ஆக தமிழ் முற்போக்கு கூட்டணி 2015 தேர்தலுக்கு முதலாவதாக நாங்கள் பாராளுமன்ற தேர்தலுக்கு செல்கின்ற பொழுது நான் முதலில் குறிப்பிட்ட அதே கோரிக்கையை வைத்திருந்தேன். ஆகவே தமிழ் முற்போக்கு கூட்டணி நாங்கள் போட்டியிடுகின்ற பொழுது சில இடங்களிலே பாராளுமன்ற பிரதிநிதித்துவத்தை பெற முடியும், சில மாவட்டங்களிலே பெற முடியாது. ஆனால் அங்கு 50,000 குறைவான மக்கள் தொகை அல்லது 25,000-30,000 மக்கள் வாக்காளர்கள் தான் இருக்கின்றார்கள். ஆகவே அந்த மாவட்டங்களிலே பிரதிநிதித்துவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆகவே அந்த இடங்களுக்கு அரசியல் ரீதியாக நாங்கள் ஒரு வளர்ச்சியை அல்லது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் தேர்தலிலே நாங்கள் போட்டியிட வேண்டும். பாராளுமன்ற தேர்தலில் நாங்கள் போட்டியிட்டு அதன் மூலமாக வருகின்ற வாக்குகளை வைத்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாகாண சபை ஏறுது. அந்த மாகாண சபையிலே போட்டியிட்டு அதன் மூலமாக அடுத்த கட்டத்துக்காக நாங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல்களுக்கு செல்லலாம் என்ற அடிப்படையில் இவ்வாறான மாத்தலை, கழுத்தறை, குருணாகல், புத்தளம் இந்த மாதிரி மாவட்டங்களில் நான் போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கையை இவர்களுக்கு நான் முன்வைத்தேன். ஆகவே அதுவும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆக அடுத்ததாக இந்த தேசிய பட்டியல் விடயம் வருகின்ற பொழுது தேசிய பட்டியலை வந்து நாங்கள் நூரலியாவுக்கு கொடுப்பதை நான் பொதுவாகவே ஆரம்பத்திலிருந்து எதிர்த்து வந்தேன். ஆக அந்த அடிப்படையில் 2015 தேர்தலிலே பொருளாதார பிரச்சனைகளை அல்லது வேறு சில காரணங்களை முன்வைத்து தமிழ் முற்போக்கு கூட்டணி நாங்கள் புதிதான கூட்டணி, ஆகவே எல்லா மாவட்டங்களிலும் எங்கள் போட்டி போட முடியாது என்கின்ற காரணத்தை காட்டி அந்த தேர்தலிலே இருந்து நாங்கள் ஏனைய மாவட்டங்களை விலக்கி கொண்டு ஒரு சில மாவட்டங்களில் மாத்திரமே நாங்கள் போட்டியிட்டோம். ஆகவே அந்த வகையில் நாங்கள் பதுளை, நூரலிய, கண்டி, கொழும்பு மாவட்டங்களிலே பிரதிநிதித்துவங்களை பெற்றுக்கொண்டோம். அந்த நேரத்திலும் அந்த தேசிய பட்டியலை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சியை இந்த கூட்டணியினர் சரியாக முன்னெடுக்கவில்லை. ஆக அன்றும் தேசிய பட்டியல் விடுபட்டது. அதனை தொடர்ச்சியாக வந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் மிக நீண்ட இழுத்தடிப்புக்கு பின்பு குறிப்பிடுவதற்கு முன்னாடி அந்த காலத்தில் அதாவது 2015 தேர்தலின் போது தமிழ் முற்போக்கு கூட்டணிக்கு கிடைக்க இருந்த ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்தை ரத்னபுரி மாவட்டத்துக்கு வழங்குவதாக ரணில் விக்ரமசிங்கே கூறிய போது அதனை கட்சியின் தலைவர் மனோகணேசன் நிராகரித்ததாக ஒரு கருத்து இருக்கிறது. அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, அது உண்மைதான், அது சம்பந்தமாக நீங்கள் அறிவிக்கலாம். ஆகவே 2015 தேசிய பட்டியல் விடயத்தின் பொழுது தேசிய பட்டியலிலே பட்டியலுக்கு பெயர்களை இணைத்துக் கொள்வதற்காக 3 பெயர்கள் வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே மலையக மக்கள் முன்னணியிலிருந்து, தொழிலாளர் தேசிய சங்கத்திலிருந்து, ஜனநாயக மக்கள் முன்னணியிலிருந்து 3 பெயர்கள் வழங்கப்பட்டிருந்தது. ஆகவே அந்த இடத்திலே வந்து ஜனநாயக மக்கள் முன்னணியினுடைய உறுப்பினருடைய பெயர் தான் அந்த தேசிய பட்டியலில் இடம்பெற்றிருந்தது. அவர் ஒரு சிங்கள் பெண்மணி, உங்களுக்கு தெரியும். ஆகவே அதற்கு பின்னர் பாராளுமன்ற தேர்தல் முடிவடைந்து தேசிய பட்டியல் அனைத்து கட்சிகளுக்கும் வழங்கப்பட்ட பொழுது 6 உறுப்பினர்களை பெற்றுக்கொண்ட தமிழ் முற்போக்கு கூட்டணி, அதை தவிர்த்து கழுத்துறை மணிக்கும், அதை தவிர்த்து கம்பா, ரத்னபுரி மாவட்டங்களில் நாங்கள் போட்டியிட்டு இருந்தோம், ஏனைய மாவட்டங்களில் நாங்கள் ஆதரவு தெரிவித்திருந்தோம். அப்படி இருந்தும் கூட தேசிய பட்டியல் வழங்கப்படவில்லை. ஆகவே அந்த தேசிய பட்டியலை அந்த குறிப்பிட்ட நபருக்கு தான் பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற முனைப்பு ஜனநாயக மக்கள் முன்னணியிடம் இருந்தது. ஜனநாயக மக்கள் தானே இருந்தது. குறிப்பிட்ட நபர் என்பவர், ஆகவே பிரியாணி குணரட்னன் என்பவரை தான் அவர்கள் சிபாரிசு, அவருடைய பெயர் தான் உள்வாங்கப்பட்டிருந்தது. ஆகவே அவருக்கு அதை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற முனைப்பு ஜனநாயக மக்கள் முன்னணியினுடைய தலைவர் மனோகணேசன் அவர்களுக்கு இருந்தது. அது தன்னுடைய கட்சிக்காரருக்கு பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்றது இருந்தது. ஆனால் அந்த ஒரு கட்சிக்காக அல்லது ஒரு சமூகத்துக்காக ஒரு தேசிய பட்டியலை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற முனைப்பு ஏனைய கட்சி தலைவர்களிடம் இருக்கவில்லை அந்த காலத்திலும் சார், 2015. ஆகவே நீங்கள் குறிப்பிடுவது போன்ற ஒரு சம்பவம் அல்லது ஒரு விடயம் ஊர்ஜிதமாக எனக்கு தெரியாது. ஆனால் அவ்வாறு விடயம் நடந்திருப்பதற்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. தற்பொழுதும் கூட இதே தேசிய பட்டியல் பிரச்சனை எழுந்திருக்கிறது. கட்சியின் ஒரு பெரிய பிளவு ஏற்படக்கூடிய அளவுக்கு இந்த பிரச்சனை வளர்ந்து ஒருவர் மயில்வாகனம் திலகராஜ் அவர்கள் கட்சியிலிருந்து விலகியிருக்கிறார். அவர் தொடர்பாக அண்மையில் வெளியாகியிருந்த ஒரு குற்றச்சாட்டு தமிழ் முற்போக்கு கூட்டணியை அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்கான நடவடிக்கைக்கு இவர் தடங்கலாக இருக்கிறார் என்ற குற்றச்சாட்டு இருந்தது. அதனை ஆனால் அவர் தான் அப்படி அதிருப்தி கொள்ளவில்லை என்ற கருத்தையும் அவர் வெளியிட்டிருக்கிறார். இது சம்பந்தமாக நீங்கள் என்ன சொல்வீர்கள்? தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய பதிவு செய்வதற்கான ஆவணங்களை தனிப்பட்ட ரீதியில் முதன் முதலாக 2016 பதினேழாம் ஆண்டு நான் தான் சென்று அங்கு ஒப்படைத்திருந்தேன். ஆகவே அன்று அந்த ஆவணங்களை ஒப்படைக்கின்ற பொழுது எங்களுடைய ஆவணங்களிலே ஒரு சில குறைபாடுகள் இருந்தது. பொதுவாக வங்கி கணக்குகள், கட்சியினுடைய கணக்கு அறிக்கைகள் போன்றவற்றில் சில சில குறைபாடுகள் இருந்தது. ஆகவே அன்று அவற்றை ஏற்றுக்கொண்ட தேர்தல் ஆணைக்குழு குறிப்பிட்ட விடயம், 5 ஆண்டுகள் நீங்கள் தொடர்ச்சியாக இந்த கூட்டணியை கொண்டு நடத்தினால் உங்களை கூட்டணியை ஒரு கட்சியாக பதிவு செய்ததை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்கலாம் அல்லது அதற்கான அங்கீகாரத்தை வழங்கலாம் என்று தவிசாளர் மைந்த தேசப்பிரிய அவர்கள் எங்களுடைய தனிப்பட்ட ரீதியிலே குறிப்பிட்டிருந்தார். ஆகவே நாங்கள் 5 ஆண்டுகள் கழித்து கடந்த
வருடம் இதற்கான இந்த வருடம் அதற்கான ஆவணங்களை நாங்கள் கையளித்திருந்தோம். ஆகவே இந்த ஆவணங்களையும் கூட தனிப்பட்ட ரீதியில் நானே தயாரித்து எங்களுடைய செயலாளர் சந்திர சாப்பாடுடன் இணைந்து நான் தனிப்பட்ட ரீதியில் தான் கொண்டு சென்று ஒப்படைத்திருந்தேன். ஆகவே இந்த ஆவணங்களிலும் ஒரு சில குறைபாடுகள் இருந்தது. ஆக இதை நாங்கள் பல தடவைகள் இந்த மத்திய குழுவிலே குறிப்பிட்டிருந்த பொழுதும் கூட இதற்கான எந்த விதமான முன்னெடுப்புகளும் முன்னெடுக்கப்படவில்லை. ஆக அதுதான் பிரதான குறைபாடு. இன்று இந்த கட்சியினுடைய இந்த கட்சியாக பதிவு செய்வதற்கான பதிவினை கிடைக்காததற்கு மிக பிரதானமான காரணம் கடந்த வருடமே இருந்த பிழைகள் பல விடயங்கள் இந்த வருடமும் விடப்பட்டமை. அதே நேரத்தில் வந்து முதலாவதாக கடந்த மாதம் 21ஆம் தேதி இதுக்கான நேர்முக பரீட்சைகள் நடைபெற்று கொண்டிருந்தது. ஆகவே அதற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் தமிழ் முற்போக்கு கூட்டணியிடம். ஆக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பாக வேறு எவரும் கலந்து கொண்டிருக்கவில்லை. ஆக தமிழ் முற்போக்கு கூட்டணியின் சார்பாக தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய தற்போது செயலாளராக இருக்கின்ற திரு சந்திரா சாப்டர் அவர்கள் தான் அங்கே சென்றிருந்தார். ஆகவே சந்திரா சாப்டர் அவர்கள் அங்கே சென்றிருந்த பொழுது அந்த தேர்தல் நேர்முக பரீட்சை நடாத்திய அந்த குழு கட்சியின் 3 தலைவர்களையும் 3 செயலாளர்களையும் சந்திக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைத்து எதிர் வருகின்ற 29ஆம் தேதி கடந்த மாதம் 29ஆம் தேதி அங்கே வருமாறு அவர்களுக்கான அழைப்பினை விடுத்திருந்தது. ஆக நேரடியாக தேர்தல் ஆணையம் வந்து இந்த கட்சி செயலாளருக்கு கடிதம் அனுப்பியதா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் இவ்வாறான ஒரு கடித பரிமாற்றம் அங்கே நடந்து இருக்கின்றது 29ஆம் தேதி வருகை தருமாறு. ஆக 29ஆம் தேதி அங்கே செல்ல வேண்டிய தமிழ் முற்போக்கு கூட்டணியுடைய ஒரு அங்கத்துவ கட்சியான தொழிலாளர் தேசிய முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் திரு மயில்வாகனம் திலகராஜ் அவர்களும் அழைக்கப்பட்டதாக கடிதம் மூலமாக தனிப்பட்ட ரீதியில் அழைக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். நானும் கேள்விப்பட்டேன். ஆக அதற்கு வருகை தர முடியாது, தனக்கான கட்சிகள் ஒரு பூசல் இருக்கின்றது, தனக்கு வருகை முடியாது என்கின்ற அறிவித்தலை அவர் முன்வைத்திருப்பதாக அவருக்கு நேரடியாக தேர்தல் ஆணையத்துக்கு அறிவித்திருப்பதாக தான் நான் கேள்விப்பட்டேன். ஆகவே அவர் அங்கு சமூகம் தர முடியாது என்பது இந்த தமிழ் முற்போக்கு கூட்டணி பதிவு செய்வதற்கான ஒரு தடையாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. ஆக இவர் அதிருப்தியை வெளியிடவில்லை என்றால், இதில் தங்களுக்கு விருப்பமில்லை என்ற கூற்றை குறிப்பிடாவிட்டால், அவர் சமூகம் தரவில்லை என்பது அந்த கட்சியின் ஒரு கட்சியினுடைய செயலாளர் சமூகம் தராதது அதற்கான தாக்கமாக இருக்காது. அதை தாண்டிய பல குறைபாடுகள் அங்கே அது பதிவு செய்வதில்லை இருக்கிறது. நீங்கள் இன்னும் சிலருடன் இணைந்து ஒரு அடையாளம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருந்தீர்கள். தற்பொழுது அந்த அமைப்புக்கும் உங்களுக்கும் தொடர்பு இல்லாத இருப்பது போல ஒரு தோன்றுகிறது, என்ன காரணம்? அடையாளம் என்கின்ற அமைப்பை வந்து நாங்கள் ஒரு கல்வி ரீதியாக எங்களுடைய சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று சில கல்வியாளர்களோடு இணைந்து இந்த அடையாளம் அமைப்பினை நாங்கள் உருவாக்கினோம். ஆக கல்வி அந்த அடையாளம் அமைப்பினை உருவாக்கி இந்த அடையாளம் அமைப்பை வந்து நாங்கள் அது அங்குரார்பண் நிகழ்வினை கூட பத்தனி ஸ்ரீபாத தேசிய கல்வியிலே நாங்கள் இருக்கின்ற மூத்த பேராசிரியர்கள் கொண்டு நடத்தியிருந்தோம். ஆகவே அதனுடைய யாப்பிலே ஒரு இடத்திலே ஒரு சரத்திலே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம், நேரடியாக அரசியல் செயற்பாடுகளிலே இடம்பெறுபவர்கள் நேரடியாக அரசியலில் இடம்பெறுபவர்கள் இந்த அமைப்பிலே அங்கத்துவம் வைக்க முடியாது என்று. ஆக அதனுடைய உருவாக்க உறுப்பினர் தலைவர் என்ற அடிப்படையில் நான் நேரடியாக 2010ஆம் ஆண்டு அரசியல் களத்துக்கு வந்ததால் ஒரு கட்சியில் இணைந்து கொண்டு அங்கத்துவத்தை பெற்றுக்கொண்டதால் அந்த அமைப்பிலே இருந்து நான் வெளியேறினேன். அது தொடர்ச்சியாக இருந்தவர்கள் அந்த அமைப்பை அந்த நோக்கத்துக்காக அந்த சரியான சரியான ஒரு பாதையில் கொண்டு செல்லவில்லை. இன்று ஒரு ஏதோ ஒரு வகையில் அந்த அமைப்பு ஒரு சில இடங்களில் இயங்கிக் கொண்டிருப்பதாக சில சில செய்திகளில் அறிகின்றேன். ஆனாலும் அந்த அமைப்பிலிருந்து உத்தியோகபூர்வமாக நான் அன்று இந்த காரணத்திற்காக விலகிட்டேன். மலையக மாற்றம் சம்பந்தமாக நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த மலையக மாற்றம் என்ற விடயம்தான் மலையக இளைஞர்கள் மத்தியில் அதிகமாக தற்பொழுது பேசப்பட்டு வருகிறது. ஆனாலும் கூட மலையக இளைஞர்களுடைய ஒரு எழுச்சி, மலையக இளைஞர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு ஆர்வம் தற்பொழுது அதிகமாகவே இருக்கிறது. கடந்த காலங்களில் கூட 2 வருடங்களுக்கு முன்னால் கூட இந்த சம்பள பிரச்சனை என்ற விடயம் பாரதூரம் மிக பெரிதாக பேசப்பட்ட போது, மிக பெரிதாக எழுந்த போது அவர்கள் காலிமுகத்தொழில் கூடி ஒரு போராட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தார்கள். அதுக்கு பிறகு உண்ணாவிரத போராட்டம் என்ற பல கோணங்களில் போராட்டங்கள் பெற்றன. இது ஒரு குறுகிய பிரச்சனை, அதாவது ஒரு சின்ன ஒரு சம்பள பிரச்சனை என்ற ஒரு விடயத்தை மட்டும் மையப்படுத்தியாக இருந்தாலும் கூட அவர்களுடைய இந்த மலையகம் சம்பந்தமான சமூக ஆர்வம் அதிகரித்திருக்கிறது போன்று தோன்றுகிறது. இது பற்றி நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இன்று நீங்கள் குறிப்பிட்டது போல் அந்த மாற்றத்தை, அந்த எழுச்சியை நானும் ஒரு மலையகத்தினுடைய பாரிய மாற்றமாக, பாரிய
ஒரு பாரி எழுச்சியாக பார்த்தோம் நானும். ஆகவே காலை முதல் நானும் அதே காலை முகத்தொடரில் நாங்கள் இருந்து அந்த செயற்பாடுகளில் கலந்து கொண்டிருந்தோம். ஆக அது ஒரு முகம் தெரியாத ஒரு குழுவினரினால் ஏற்பாடு செய்யப்பட்டு ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தாலும் கூட இன்று சமூக ஊடகத்துக்கு இருக்கின்ற சக்தியின் ஊடாக பல துறைகளில் இருந்தவர்கள், அதாவது மலையகம் சாராதவர்கள், மலையகம் ஆதரவு தருவதற்காக பல்லாயிரம் கணக்கான இளைஞர்கள் அந்த காலி முகத்தொடரில் கூட்டியிருந்தார்கள். அது மலையகத்தை பொறுத்த மட்டில் என்னுடைய வயதை ஒத்த அனுபவத்தில் நான் கண்ட ஒரு பாரிய எழுச்சியாக, ஒரு பாரிய ஒரு நாங்கள் இதற்கு முன்னதாக பல விடயங்களை நாங்கள் பார்த்துருக்கின்றோம், கற்றிருக்கின்றோம். ஆனால் ஒரு சமூகம் சார்ந்து நான் பார்த்த ஒரு பாரிய எழுச்சி அந்த எழுச்சி. ஆக இவ்வாறான எழுச்சி மிக ஆரோக்கியமானது. ஆக நாங்கள் இளைஞர்கள் என்ற அடிப்படையில் வந்து நாங்கள் ஒரு சமூகத்திலே இருந்து நாங்கள் வெளியிலே வந்து சமூகம் சார்ந்த விடயங்களை, ஏனைய சமூகம் சார்ந்த விடயங்களை, நாட்டில் நடக்கின்ற இந்த நியாய அநியாயங்களை அறிந்து எங்களுடைய சமூகத்துக்காக நாங்கள் முன்னே வருகின்றோம். ஆனால் மலையகத்திலே எழும்புகின்ற இந்த எழுச்சி அல்லது இந்த இளைஞர்களே என்று இருக்கின்ற ஒரு உத்வேகம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு அல்லது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காகவே எழுவதாக இருக்கின்றது. அதனுடைய தொடர்ச்சியை நாங்கள் பார்க்க முடியவில்லை. அந்த கண்டினியூட்டி ப்ரோசஸ் இங்கே மலையகத்தில் எங்கேயுமே எங்களால் பார்க்க முடியலை. அவர்கள் ஏதோ ஒரு விடயத்திற்காக முன் வருகின்றார்கள், அந்த விடயத்தை ஒரு குறிப்பிட்ட குழுவினர் நடத்துகின்றார்கள் அல்லது குறிப்பிட்ட அமைப்பு நடத்துகின்றார்கள். அவர்கள் அந்த விடயத்தை வெற்றிகரமாக நடத்துகின்ற பொழுது அந்த விடயத்தினை வேறு இடங்களில் அரசியல் தலைமைகளாக இருக்கட்டும் அல்லது வேறு அமைப்புகளாக இருக்கட்டும் அவர்கள் தங்களுக்கு எவ்வாறு பயன்படுத்திக் கொள்கின்றாம் என்ற அடிப்படையிலே அவர்களை உள்வாங்கிக் கொள்கின்றார்கள் அல்லது அதில் ஒரு சிலர் அவர்கள் உள்வாங்கி செல்கின்றார்கள். ஆகவே இன்று இருக்கின்ற பெரும்பாலான மலையகத்தை சார்ந்த விமர்சனத்தை முன்வைக்கின்றவர்கள், ஊடகத்திலே எழுதுகின்றவர்கள் அல்லது ஊடக ரீதியாக செயற்படுகின்றவர்கள் கூட காலையிலிருந்து அந்தி வரைக்கும் விமர்சன கட்டுரைகள் எழுதிவிட்டு மாலையிலே அந்த விமர்சனம் செய்கின்றவர்களோடு அவர்களுக்கு அரசியல் அறிக்கை எழுதி கொண்டிருக்கின்றவர்களாக தான் இருக்கின்றார்கள். ஆகவே ஏனையோர் வந்து இன்று முகநூலிலும் அல்லது ஏனைய சமூக ஊடகங்களிலும் கருத்துக்களை தெரிவித்துவிட்டு ஒரு விடயங்களை முன்வைத்துவிட்டு செயற்பாட்டுக்குள் வராமல் முழங்கி போய்விடுகின்றார்கள், அதாவது அது ஏனென்று தவிர்த்துக் கொள்கின்றார்கள். ஆக இவ்வாறான ஒரு எழுச்சி தான், இவ்வாறான ஒரு செயற்பாடு தான் மலையத்தில் பரவலாக காணக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இன்று ஏனைய சமூகங்களோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது மலையக சமூகம் தனக்கு கிடைத்த வளங்களை கொண்டு தான் இருந்த இடத்திலிருந்து ஒரு வளர்ச்சியை கண்டிருக்கின்றது, அது யாராலும் மறுக்க முடியாது. ஆகவே எங்களுக்கு ஏனைய சமூகங்கள் போடு இலவச கல்வியாக இருக்கட்டும், பொருளாதார வசதிகளாக இருக்கட்டும், அபிவிருத்தியாக உட்கட்டுமான வசதிகளாக இருக்கட்டும் கிடைக்கவில்லை. இருந்தாலும் கிடைத்ததில் இருந்து இந்த சமூகம் ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்கின்றது. ஆகவே இந்த முன்னேற்றமானது வெறுமனே எங்களுக்கு யாரும் கொண்டு தரவில்லை, வெறுமனே ஒரு அரசியல்வாதியோ ஒரு நிறுவனமோ ஒரு வேறு யாரோ எங்களுக்கு தரவில்லை. ஆகவே இந்த உலக மாற்றத்தோடு இருக்கின்ற குளோபலைசேஷன் எஃபெக்ட் இந்த இருக்கின்ற தாக்கத்தின் ஊடாகத்தான் அதிலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டவர்களாக அல்லது சுயமுயற்சியில் வெளிவந்தவர்களாக தான் இந்த சமூகம் இருக்கின்றது. ஆகவே இந்த சமூகத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்ற தூர நோக்கத்தோடு செயற்படுபவர்கள் தூர நோக்கத்தோடு இருப்பவர்கள் என்று எங்களுக்கு காண கிடைப்பதில்லை. ஆக இவ்வாறு தான் இந்த மலையக விடயங்கள் சென்று கொண்டிருக்கின்றது. ஆக அந்த மலையக சமூகத்திலிருந்து மேலெழுந்து வந்தவர்கள் வெளியிலே வந்திருக்கின்றவர்கள் கூட இன்று அந்த நான் முதல் குறிப்பிட்டது போல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு இயங்கிவிட்டு அது ஒரு சீசன் பேர்ட்ஸ் போன்று ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது அடங்கி போய்விடுகின்றார்கள். ஆகவே அந்த எழுச்சியால் அல்ல அந்த மாற்றத்தால் மலையகத்தில் நான் நினைக்கின்றேன் ஒரு பெரிய பயனையோ பெரிய பயிற்சியோ செய்துவிட முடியாது. ஆகவே இது வந்து ஒரு தொடர்ச்சியான ஒரு செயற்பாடாக இருக்க வேண்டும். ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, அரசியல் செயற்பாடாக இருந்தாலும் சரி, நிறுவனங்களாக இருந்தாலும் சரி, இதை நாங்கள் தொடர்ச்சியாக கொண்டு போக வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆக இது ஒரு சம்பள பேச்சுவார்த்தை நடக்கின்ற காலத்துக்கு நாங்கள் பேசுகின்றோம், போராடுகின்றோம், அதனை விடுத்து அந்த முடிவடைந்து திரும்பி 2 வருடங்களில் சம்பள பேச்சுவார்த்தை வருகின்ற பொழுது தான் திரும்பி நாங்கள் பேச்சு ஆரம்பிக்கின்றோம். ஆகவே இந்த 2 வருட காலங்களில் நாங்கள் கூடி கதைப்பதில்லை, மார்க்கெட்டில் இந்த தொழில் சந்தை தேயிலை சந்தையில் நடைபெறுகின்ற விதயங்களை நாங்கள் அவதானிப்பதில்லை, அது சம்பந்தமான அறிக்கைகளை நாங்கள் தயாரிப்பதில்லை, இது சம்பந்தமான எந்த பேச்சுவார்த்தைகளோ விவாதங்களோ இல்லை, குறிப்பிட்ட கம்பெனிகளோடு நாங்கள் சென்று கதைப்பதில்லை, தோட்ட துறைமார் சங்கத்தோடு நாங்கள் சென்று கதைப்பதில்லை, தோட்ட தொழிலாளிகளுடைய பிரச்சனைகளை நாங்கள் கண்டு பேசுவதில்லை, உலக சந்தை சம்பந்தப்பட்ட விடயங்களோடு நாங்கள் கதைப்பதில்லை, எந்த விதமான கலந்துரையாடலும் இருப்பதில்லை. ஆனால் கடைசியாக சம்பள பேச்சுவார்த்தை வருகிறது என்றதுடன் நாங்கள் எங்களுடைய போராட்டங்களையும் எங்களுடைய பதிவுகளையும் எங்களுடைய துயசெறிந்த கதைகளையும் முகநூல்களை எழுதி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதனால் எந்த ஒரு பயனும் கிடைப்பதாக இல்லை. ஆகவே நான் பார்க்கின்ற இந்த மலையக எழுச்சி என்பது, மலையக மாற்றங்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட விடயத்திற்காக ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்காக மட்டுமே வந்து போகின்றது. ஆகவே இதனால் பாரிய ஒரு பயன் இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். நான் ஒரு குற்றச்சாட்டு கூட இருக்கிறது, மலையகத்தில் தற்போது இருக்கின்ற இளைஞர்கள் மத்தியில் ஒரு எழுச்சிக்கான ஆர்வம் இருக்கிறது, மலையகத்தில் மாற்றம் ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் இருக்கிறதே தவிர அது சம்பந்தமாக எழுத வேண்டும், எழுச்சியில் ஈடுபட வேண்டும், போராட்டங்கள் நடத்த வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தாலும் கூட
எந்த விடயத்துக்காக எதிரை நோக்கி செல்ல வேண்டும் என்ற ஒரு தெளிவு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. இது உண்மைதானா? இல்லை, எழுச்சி என்பது வருகின்ற பொழுது எதையாவது ஒரு ஒன்றை நோக்கியதாகத்தான் அந்த எழுச்சி வர வேண்டும். ஆகவே எங்களுக்கு நோக்கம் இல்லாமல் சும்மாவே நாங்கள் இப்போ பொங்கிட முடியாது, இது எதுவுமே ஒரு விஷயம் இல்லாமல். ஆக மீறிய பெத்த மண் சரிவு வந்த நேரம் எங்களுடைய பாரிய நிலம் நிலம் சம்பந்தமாக, காணி உரிமை சம்பந்தமாக எங்களுக்குள்ள பாரிய தாக்கம் வந்தது. பாரிய அதுவும் ஒரு பாரிய மலையகத்தில் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு அல்லது எழுச்சியை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு, ஒரு துயர சம்பவம் அது. ஆகவே அதே போல் இருக்கின்ற அந்த சம்பள பிரச்சனைகள், ஆகவே அதனை தாண்டி வருகின்ற ஒவ்வொரு விடயங்களும் எங்களுக்கு ஏதாவது ஒரு விடயத்தை நோக்கி தான் ஒரு எழுச்சி வருது. ஏதாவது ஒரு சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு தான் எங்களுக்கு அந்த எழுச்சியோ இல்லை ஆர்வமோ அல்லது எங்களுக்கு கோபமோ வருகின்றது. ஆகவே இவ்வாறாக எழுகின்ற பொழுது இது இதற்காக இணைந்து செயற்படுகின்ற பொழுது அல்லது குழுக்களாக நாங்கள் ஒரு அமைப்புகளாக இணைந்து செய்கின்ற பொழுது இதில் மிக பிரதானமாக தனிப்பட்ட பர்சனல் அஜெண்டா உள்ளே வருகின்றது. ஆக இதை பயன்படுத்திக் கொள்வது எப்படி அல்லது இதை ஊடகப்படுத்திக் கொள்வது எப்படி, இதன் மூலமாக தான் பிரபலப்படுத்துவது எப்படி. ஆக ஒரு நிகழ்வை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லது இவ்வாறான ஒரு எழுச்சி நிகழ்வை கதைக்கின்ற பொழுது ஒரு ஊடகத்திலே ஒரு படம் பிரசுரிக்கப்படுகிறது என்றால் அதில் என்ன படம் இருக்கவில்லை? இதற்காக கூட சண்டை பிடித்து கொண்டு பிரிந்து சென்ற அமைப்புகளை நாங்கள் பார்த்துருக்கின்றோம், அமைப்பில் இருந்தவர்களை நாங்கள் பார்த்துருக்கின்றோம். ஆகவே இவ்வாறான அல்லாமல் சமூகம் கருதி சமூக நோக்கத்தை நாங்கள் சமூகத்தை முன்னிறுத்திய போராட்டங்களுக்கு அல்லது எழுச்சிகளுக்கு வர வேண்டும். ஆகவே அந்த விடயத்தை பார்ப்பது மிக அரிதாக இருக்கின்றது. ஆகவே எழுச்சியோடு ஏற்பட்டாலும் கூட அது ஒரு ஒரு இடத்துல அடங்கி போகின்றது ஒரு விடயத்தில். ஆகவே இலக்கு இல்லாமல் ஒரு எதையும் காரணம் இல்லாமல் வர முடியாது. அதே வேளையிலே முன்னர் மலையகத்திலே இருந்து மலையகத்தோடு தூர சிந்தனையோடு பார்த்து மலையகத்தை வழிநடத்தியிருந்தார்கள் பலர். ஆகவே அந்த தூர சிந்தனை கொண்டவர்கள், அந்த முயற்சி செய்தவர்கள், அவரை போன்றவர்கள் இன்று மிகவும் அரிதாகவே காணப்படுகின்றார்கள். இன்றும் கூட ஒரு சிலர் இவருக்கான முயற்சிகள் எடுத்தாலும் கூட ஒவ்வொரு காலகட்டங்களில் கூட அவர்கள் அந்த முயற்சிகளை கைவிட்டுவிட்டு தன்னுடைய செயற்பாடுகள் போகின்றார்கள். இது ஒரு துரதிர்ஷ்டவசமான சம்பவம் தான். நீங்கள் குறிப்பிடுவது போன்ற இன்று பல எழுச்சி உள்ளவர்கள், ஆர்வம் உள்ளவர்கள், சமூக மாற்றத்தை சிந்திக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் ஒன்றாக கூடி பயணிப்பதற்கான ஒரு தளமும் இல்லை என்பதும் ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து தான். கடந்த 2018 இடம்பெற்ற போராட்டம், அந்த காளிமுகத்தில் இடம்பெற்ற போராட்டத்தின் போது கூட அவருடைய போராட்டம் குறிப்பிட்ட நேரத்தில் நிறைவடைவதாக முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருந்த போதும் அந்த நேரத்தை தாண்டி சில அரசியல் குழுக்கள், சில அரசியல் கட்சிகளை சேர்ந்த பிரதிநிதிகள் போன்றவர்கள் அந்த கூட்டத்தை அப்படியே வழிநடத்தி கொண்டு சென்று அவர்கள் முன்னின்று அந்த போராட்டத்தின் தன்மையை மாற்றி அமைத்ததை நான் நேரடியாகவே அங்கு களத்தில் இருந்தபோது நான் கண்டிருந்தேன். இப்படி அந்த ஒரு இளைஞர்களுடைய எழுச்சி அவர்களுக்கென்று சுய திட்டங்கள் அல்லது சுய நிகழ்ச்சி நிரல்கள் இல்லாமல் ஒரு இலக்குக்காக, ஏதோ ஒரு இலக்குக்காக ஒரு அன்று 1000 ரூபாய் வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இளைஞர்கள் எழுந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த போது அந்த போராட்டத்தை, அந்த சுயநலமற்ற அந்த போராட்டத்தை வளர்ந்து வருகின்ற சில அரசியல்வாதிகளாக இருக்கலாம், உங்களை போன்றவர்கள், கட்சிகளுடைய பிரதிநிதிகள் தங்களுடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்திக் கொள்வதற்காக அதனை திசை திருப்புகின்ற நிலைமை அதிகரித்திருக்கிறது. அதே போன்றுதான் சில இடங்களில் ஒவ்வொரு ஊர்களில், தோட்டங்களிலாக இருக்கலாம், ஒவ்வொரு நகரங்களிலாக இருக்கலாம், சில போராட்டங்கள் எழுகின்ற சூழ்நிலை அமையும் போது அதனை கட்டுப்படுத்துகின்ற நிலைமை, அரசியல்வாதிகள் சென்று அதனை அப்படியே அந்த இடத்தில் முடக்கி விடுகின்ற நிலைமை கூட அதிகமாக இருந்து வருகிறது. இதற்கான காரணம் என்ன? அவர்கள் தங்களுடைய அரசியல்வாதிகள் இவ்வாறான போராட்டங்கள், சுய போராட்டங்கள், சுயமாக இடம்பெறுகின்ற போராட்டங்கள் ஏற்படுமாக இருந்தால், சுயமான எழுச்சிகள் இடம்பெறுமாக இருந்தால் தங்களுடைய இருப்பு இல்லாமல் போய்விடும் என்ற அச்சம் அரசியல்வாதிகளுக்கு இருக்கிறதா? காளிமுகத்துடல் சம்பவம், அந்த போராட்டம் வந்து உண்மையிலேயே வழி தவறி நீங்கள் குறிப்பிட்டது போல நடந்தது. ஆகவே அது நானும் அந்த இடத்துல இருந்தேன். ஆகவே போராட்டம் ஆரம்பித்த பொழுது இருந்த தன்மை நேரம் நேரத்தில் இருக்கவில்லை. ஆகவே அது உள்ளே 3-4 குழுக்களாக அது பிரிந்து 3 இடங்களிலே போராட்டங்கள் நடந்தது. இறுதியாக வீதிக்கு செல்ல வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டும் கூட வீதிக்கு அந்த போராட்டம் இழுத்து வரப்பட்டது. அந்த வீதியில் இழுத்து வரப்பட்ட கூட்டத்தில் தான் நானும் இருந்தேன். ஆகவே அதுக்கு தவந்து திடலிலே 2 கூட்டங்கள் நடைபெற்றிருந்தது. ஆகவே அங்கு இடம்பெற்ற மிக பிரதான காரணம் மிக்க அதற்கான உரிமை கோருபவர்கள் யாரும் இருக்கவில்லை. ஆக அது நெறிப்படுத்தவில்லை. ஆகவே ஒரு வெறுமனே ஒரு ஒன்று கூடல் இதோடு கலந்து போகிறோம் என்று இருக்கவில்லை. அல்லது இங்கே ஒன்று கூட நடக்கிறது, நாங்கள் ஒரு கோரிக்கையை முன்வைக்கின்றோம், அல்லது ஒரு உண்ணாவிரதமோ இல்லை சத்தியாக ஏதோ ஒரு போராட்டத்தை நடத்துகின்றோம், இவ்வாறான விடயங்கள் அங்கே இருக்கவில்லை. ஆக ஒரு நெறிப்படுத்தப்படாத தலைமைத்துவமற்ற ஒரு போராட்டம் என்பதால் தான் அது
வழிதவறி சென்றது. மலையகத்தினுடைய மாற்றத்துக்காக பயன்பட்டிருக்க வேண்டிய, மலையகத்தினுடைய மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு எழுச்சி அன்றைய தினம் வெறுமனே ஒரு காணநீராகி போனது, கலைக்கப்பட்டது, ஒரு கனவு கலைக்கப்பட்டது. ஆகவே அந்ததுடைய தாக்கம் அல்லது அது சின்னாபின்னமாக்கப்பட்டது, பிரயோஜனமற்ற ஒரு நிகழ்வாக நடந்து முடிந்ததன் காரணமாக அதனை தொடர்ந்து கூட மலையக இளைஞர்கள் இவ்வாறான போராட்டங்களுக்கு இனி அழைத்தால் வருவார்களா அல்லது ஆதரவு தருபவர்கள் வருவார்களா என்ற நோக்கம் என்ற கேள்வி எங்களுக்கு, சந்தேகம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அது அவ்வாறு நடந்து முடிந்த ஒரு விடயம். அதே நேரத்தில் இந்த மலையகத்தை பொறுத்த மட்டிலே மலையகத்திலே தனி மனித துதிப்பாடல் என்பது தான் மிக அதிகமாக இருக்கின்றது. ஆக ஒரு போராட்டம், ஒரு பிரச்சனை நடைபெறுகின்ற பொழுது ஆக அங்கே இருக்கின்ற பல தரப்பினர் ஒரு சமூக பிரச்சனையாக அதை முன்னெடுத்து முன்னகர்த்து செல்ல வேண்டிய காலகட்டத்திலே தங்களுக்கு சாதகமான அல்லது தங்களுடைய உறவு கொண்ட அரசியல் கட்சிவாதிகளை அனைத்து அந்த அதில் முன்னிலைப்படுத்துகின்றார்கள். ஆகவே அந்த விடயங்களை அந்த அரசியல்வாதிகள் சென்று தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முனைகின்றார்கள். தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ள முடியாத சந்தர்ப்பத்திலே அதை அவர்கள் முடக்கிவிடுகின்ற அல்லது அந்த போராட்டங்களை அல்லது அந்த விடயங்களை நசுக்கி விடுகின்ற, இல்லாமல் செய்து விடுகின்ற பாணியையும் பெரும்பாலாகமாக கையாண்டு வருகின்றார்கள். ஆகவே மாணவர்களுடைய அல்லது இளைஞர்களுடைய சமூகத்தில் எழுப்புகின்ற ஒரு மாற்றம் அல்லது எழுச்சி இவர்களை போன்று களத்திலே இல்லாத, கல அரசியலே ஈடுபடாமல் தானாக வந்துதிக்கின்றவர்கள் அல்லது ஒரு இடைநடுவிலே வந்து செருகிக் கொள்கின்றவர்கள், அவர்களுக்கான அந்த அச்ச சூழ்நிலை அவர்களுக்கு இருக்கின்றது. எங்களை பொறுத்தமட்டில், என்னை பொறுத்தமட்டினால் அவ்வாறான ஒரு எழுச்சியோ இது வந்து எங்களை அடக்கிவிடும் என்கின்ற அச்ச உணர்வு, எங்களுடைய அரசியல் பாதிக்கப்படும் என்ற அச்ச உணர்வு இல்லை. ஆனால் அவ்வாறான ஒரு எழுச்சியினை ஏற்படுத்தி இருக்கின்ற பொழுது இவ்வாறு வந்து இடைசெருகிக் கொள்கின்றவர்கள் தங்களுக்கு பாதிப்பு வருவதாக உணர்கின்றார்கள். அதுக்கான ஒரு அவ்வாறான ஒரு விடயமும் இருக்கின்றது. மலையக மக்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன, முக்கியமாக அரசியல் ரீதியாக கூட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கின்றன. இந்த பிரச்சனைகளை, அவர்களுடைய உரிமை சார்ந்த பிரச்சனைகளை, பொருளாதார ரீதியான பிரச்சனைகளை வெற்றி கொள்வதற்கு அல்லது அடைந்து கொள்வதற்கு வடக்கு கிழக்கு மக்களுடன் இணைந்து, அந்த சமூகத்துடன் இணைந்து அரசியலில் ஈடுபட வேண்டும், அரசியல் ரீதியாக இணைந்து பயணிக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அந்த கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அது சரியான கருத்து தானா? இல்லை, மலையக மக்கள் என்கின்ற ஒரு இனம் என்கின்ற பொழுது நாங்கள் இந்திய வம்சாவளியினுடைய இந்தியாவில் இருந்து வருகை தந்தவர்கள். மலையகத்தில் பல மலையகம் என்கின்ற ஒரு சொல்லுக்கு அல்லது அதற்கான பிரதேச வரையறை என்பது எங்களுக்கு இல்லை. ஆக பெரும்பாலும் இந்திய வம்சாவளியை கொண்டவர்கள் அல்லது இந்திய வம்சாவளியிலிருந்து இந்த தோட்ட தொழிலுக்காக வந்தவர்களை நாங்கள் பொதுவாக மலையகம் என்கின்ற அடையாளப்படுத்துகின்றோம். ஆக இதில் கூட இந்தியாவிலிருந்து தொழிலுக்காக வந்தவர்கள் அல்லது இந்தியாவிலிருந்து வேறு தேவைகளுக்காக இலங்கைக்கு வந்தவர்கள் அந்த மலையகம் என்கின்ற வரையறை கூட அவர்கள் வர விரும்புவதில்லை. அவ்வாறான சூழ்நிலை தான் இங்கே இருக்கின்றது. ஆகவே இந்த மலையக மக்களுடைய பிரச்சனை என்பது மிக விசேடமான பிரச்சனைகள். வடகிழக்கு மக்களுடைய பிரச்சனைகள் என்பது வேறு விசேடமான பிரச்சனைகள். ஆகவே மலையகத்திலே இருக்கின்றவர்கள் எங்களுக்கு குடியிருப்பதற்கான காணி தேவை என்கின்ற விடயத்தை நாங்கள் முன்வைக்கின்றோம். வடகிழக்கில் இருக்கின்றவர்கள் எங்களுக்கு வாழ்வதற்கான தனி நாடை தாருங்கள் என்ற நிலக்கோரிக்கை வருகின்றார்கள். ஆக இது இரண்டுக்கும் மிக பாரிய வித்தியாசம் இருக்கின்றது. ஆக அவ்வாறு எல்லா சகல விடயங்களிலேயும் வந்து எங்களுக்கும் அவர்களுக்குமான பிரச்சனையில் பல வித்தியாசங்கள் இருக்கின்றது. நாங்கள் இந்த நாட்டோடு எங்களை இணைத்து கொள்ளுங்கள் என்று நாங்கள் போராடுகின்றோம். எங்களுக்கு குடியுரிமையை தாருங்கள் என்று போராடி குடியுரிமை பெற்று நாங்கள் இந்த இலங்கை பிரஜைகள், இலங்கையினுடைய பிரஜைகளாக எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதற்கான எங்களுக்குடைய சம உரிமையை தாருங்கள் என்று நாங்கள் போராடுகின்றோம். ஆக வடகிழக்கை பொறுத்தவரை இருக்கின்ற வடகிழக்கு மக்கள் தங்களுக்கான தனி நாடை தாருங்கள், எங்களை இந்த இலங்கை நாட்டிலிருந்து ஒதுக்கி விடுங்கள், எங்களை தனி நாட்டவர்களாக அங்கீகரியுங்கள் என்ற கோரிக்கையை முன்வைத்து போராடியவர்கள். ஆகவே இங்கு நாங்கள் பார்க்கின்ற பொழுது பரஸ்பர விரோதமான செயற்பாடுகள், பரஸ்பர விரோதமான தேவைகள் தான் இந்த இரண்டு சமூகத்துக்கும் இருக்கின்றது. ஆகவே இந்த இரண்டு சமூகமும் இணைந்து இந்த இரு திசைகளில் இருக்கின்ற தேவைகளை எவ்வாறு நிறைவேற்றிக் கொள்வது என்று எனக்கு புரியவில்லை. ஆக அவ்வாறு இணைந்து போவது, இணைந்து செல்வது அவ்வாறான விடயங்களை சாதகத்தன்மை கொண்டு தரும் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் அதை தாண்டி இலங்கையிலே வாசுகின்ற தமிழ் பேசும் இனமாக அல்லது தமிழ் பேசும் மக்களாக பொதுவான பிரச்சனைகளில்,
அல்லது பொதுவான விடயங்களில் நாங்கள் இணைந்து செயற்பட்டு அந்த ஒரு இன ரீதியான ஒரு செயற்பாடுகளின் போது எங்களுடைய இன ரீதியான வெற்றிக்காக நாங்கள் இணைந்து செல்வதில் தவறில்லை. ஆனால் அதை தாண்டி இரு மக்களும் ஒன்றாக இணைந்து நாம் தமிழர்கள் என்று பிரயாணம் செய்வதில் பாரிய சிக்கல்கள் இந்த இரு இனக்குழுவிடமும் இருக்கின்றது. ஆக அதற்கான சாதகத்தன்மை அத்தனை தூரம் தெரியவில்லை. அதே நேரத்தில் அவ்வாறு இணைந்து போவது கூட அவ்வாறு ஒரு சாதகமான தன்மை ஏற்படுத்துமா என்பது கூட சந்தேகத்துக்குரியது. அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா எங்களுடைய தேவைகள் உரிமை சார்ந்த விடயங்கள் வெவ்வேறு திசைகளிலே பயணித்து கொண்டிருக்கிறது. தமிழ் மக்கள் மலையகத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்களை பாராளுமன்றத்திற்கு வெளியில் எப்படி ஒன்றிணைக்கலாம்? அவர்களை ஒரு பொதுவான வழி, அவர்களை அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து, அதாவது பாராளுமன்ற அரசியலுக்கு அப்பால் அவர்களை ஒன்றிணைத்து அவர்களுடைய உரிமைகளாக இருக்கலாம், ஏனைய விடயங்களில் ஒன்றிணைத்து பயணிக்க வைப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்கின்றன? விக்கி, அரசியல்வாதிகள், அரசியல் செயற்பாடுகள் அல்லது அரசியல் கட்சிகள் என்பது மலையகத்திலே பல கட்சிகள் தோன்றியிருக்கின்றது. பல கட்சிகளிலே இருந்து அரசியல் பிரதிநிதிகள் உருவாகியிருக்கின்றார்கள். அது பிரதேச சபைகளாக இருக்கட்டும், மாகாண சபைகளாக இருக்கட்டும், பாராளுமன்றமாக இருக்கட்டும், விரும்பியோ விரும்பாமலோ இந்த கட்சியை சார்ந்தவர்கள் தான் அல்லது இந்த அரசியல் பிரதிநிதி தான் அந்த மக்களுக்கான தலைமைத்துவத்தை வழங்குகின்றார்கள். ஆகவே ஒரு சமூகமாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அரசியல் மலையகத்திலே இருக்கின்ற மிகப்பெரிய சாபக்கேடு விமர்சன அரசியலும் எதிர்ப்பு அரசியலும். ஆகவே அவர் இதை செய்தால் நான் இதை செய்வேன், அவர் நான் ஆட்சியில் இருக்கும்பொழுது அவரை விமர்சிக்கின்றது, அவர் ஆட்சிக்கு வந்த பொழுது என்னை விமர்சிக்கின்றது. ஆகவே ஒரு விமர்சன அரசியலும் எதிர்ப்பு அரசியலும் தான் மலையகத்தில் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆக இரு அரசியல் கட்சிகளிலே இருந்து கொண்டு நாங்கள் அரசியல் செய்கின்ற பொழுது அல்லது இரு கட்சிகளிலே இருந்து கொண்டு நாங்கள் அரசியல் பிரதிநிதித்துவத்துக்கான தேர்தல்களை போட்டியிடுகின்ற பொழுது இவ்வாறான எதிர்ப்பும் விமர்சனங்களும் தவிர்க்க முடியாது. ஆகவே இன்று அரசியல் பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்வதற்காக கட்சிக்குள்ளேயே பல போராட்டங்கள் பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆக இருவேறு கட்சிகள் இருக்கின்ற பொழுது அதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை, அவ்வாறான போராட்டங்கள் அவ்வாறான விமர்சனங்கள் முன்வரும். ஆனாலும் கூட அந்த தேர்தல் காலம் முடிவடைந்த பிறகு இந்த அரசியல் தலைமைத்துவங்களாக இருக்கட்டும், அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும், அல்லது இந்த அரசியல் கட்சிக்கு பின்னால் நிற்கின்ற அமைப்புகளாக இருக்கட்டும், இந்த சமூகத்தை சமூகம் சார்ந்து சிந்திக்கின்ற ஒரு இடத்துக்கு கொண்டு வர வேண்டும். ஆக இன்று எல்லா கட்சிகளிலும் இருக்கின்றவர்கள், அன்று நாங்கள் நல்ல உதாரணத்தை நாங்கள் பார்த்தோம், இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னர் இந்த முஸ்லீம் தலைவர்கள் ஒரு இருவருக்கு மேல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட பொழுது அதுவரை காலமும் பெயரில் மட்டுமே முஸ்லிம்களாக அறியப்பட்டவர் ஐக்கிய தேசிய கட்சியினுடைய செயலாளராக இருந்தவர் கூட அந்த சமூகம் சார்ந்து அனைவரும் வெளியேறியிருந்தார்கள். ஆகவே அதன் பிறகு கௌரவ் ரவுஃப் ஹக்கீமாக இருக்கட்டும், கௌரவ் ரிசாட் பதுதீன் அவர்களாக இருக்கட்டும், வெவ்வேறு கட்சியில் இருந்தால் ஒரு கட்சியிலிருந்து பிரிந்து சென்று வெவ்வேறு தளத்தில் இருந்து அரசியல் செய்வர்களாக இருந்தாலும் கூட அந்த சமூகம் வருகின்ற பொழுது அந்த இடத்துல சமூக பிரதிநிதிகளாக வந்து நிற்கின்றார்கள். ஆகவே சமூகத்துக்கு தலைமை தாங்குகின்ற சமூக தலைவர்களாக வந்து நிற்கின்றார்கள். ஆகவே அதை இந்த மலையகத்திலே பார்க்க முடியவில்லை. ஆகவே அரசியல் ரீதியாக நீங்கள் செய்கின்ற பொழுது எதிர்ப்பு அரசியல் செய்யுங்கள், விமர்சன அரசியல் செய்யுங்கள், உங்களுடைய பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், அரசியலோடு அதை முடித்துக் கொள்ளுங்கள். அரசியலை தாண்டி அரசியலுக்கு அடுத்த கட்டத்திலே நீங்கள் சமூகம் சார்ந்து சிந்தியுங்கள். ஆக சமூகத்துக்கான பிரச்சனைகளை நீங்கள் இணைந்து அணுகுங்கள். அவ்வாறான ஒரு செயற்பாடுகள் இல்லாமல், அவ்வாறான அவர்களுடைய எண்ணப்பாடு இல்லாமல், இந்த அரசியல் கட்சிகளிடையே அரசியல்வாதிகளிடையே இந்த மாற்றம் வராமல் இந்த மக்களை ஒரு இடத்தில் இணைக்க முடியாது. ஆக இவர்களை இன்று பிரித்து வைத்திருப்பது, அவர்களை வெவ்வேறு குழுக்களாக கூட மாற்றி வைத்திருப்பது இந்த அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைமைகளும் தான். ஆகவே இந்த அரசியல் தலைமைகளுடைய ஒன்றிணைப்பு அல்லது இந்த அரசியல் தலைமைகள் சமூகம் சார்ந்து ஒரு மேடையில் ஒன்றாக அமர்கின்ற பொழுது தான் இந்த மக்களை நாங்கள் இணைக்க முடியும். அதை தாண்டி இந்த சமூகத்தை ஒரு ஒன்றாக இணைப்பது, அரசியல் கட்சிகள் கடந்து ஒரு இடத்தை கொண்டு வருவது என்பது மிக பாரிய சவாலான ஒரு விடயம். மலையக மாவட்டங்களிலிருந்து வெளி மாவட்டங்களுக்கு வந்து தொழில் புரிகின்ற பல இளைஞர்கள் இருக்கிறார்கள். மலையகத்திலும் கூட தேயிலை தொழில் துறையில் பணியாற்றுகின்றவர்களாக இருக்கலாம், அல்லது மலையகத்தில் இருக்கும் நகர்ப்புறங்களில் பணியாற்றுகின்ற மலையக இளைஞர்களுக்கு தொழில் சார்ந்த உரிமைகள் எட்டாக்கனியாக இருக்கிறது. பெரும்பாலும் கொழும்பில் வசிக்கின்ற, கொழும்பில் தங்கியிருந்து தொழில் புரிகின்றவர்களுக்கு ஊழியர் சேமலாப நிதியம் போன்றவை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. நீங்கள் கூட ஒரு தொழிற்சாலைக்கு உரிமையாளராக இருக்கின்றீர்கள். இந்த நிலைமையை எப்படி மாற்ற முடியும்? இந்த தொழில் உரிமை சம்பந்தமாக, தொழில் உரிமை சட்டம் சம்பந்தமாக, அது சம்பந்தமாக நியதிகளை சரியான முறையில் மலையக இளைஞர்களுக்கும் மலையக மக்களுக்கும் நடைமுறைப்படுத்துவதற்கு என்ன மாதிரியான இறுக்கமான நடவடிக்கைகளை எடுக்க முடியும்? இது ஒரு பாரிய பிரச்சனை. அறிவிக்கிறேன், ஒரு சட்டத்துறை சார்ந்தவன் என்ற அடிப்படையிலே இது சம்பந்தமான
பல பிரச்சனைகளையும் பலருடைய பிரச்சனைகளையும் நான் நாளாந்தம் கேட்கின்றோம். உதாரணமாக இந்த ஊழிய சேமலாப இது சம்பந்தமான பிரச்சனைகள், அவர்களுக்கு தொழிலில் ஈடுபட்ட பின்பு அவர்களுக்கு சம்பளங்கள் கொடுக்கப்படாத பிரச்சனைகள், அவர்கள் தொழிலுக்கு வந்த பிறகு அவர்களுடைய அடையாள அட்டைகள் வேணிய ஆவணங்களை பறித்து வைத்துக் கொள்கின்ற செயற்பாடுகள், பொதுவாக இந்த 8 மணி நேர வேலை இந்த போன்ற இந்த கடைகள் சாப்புகள் சட்டத்தினுடான இந்த வரப்பிரசாதங்கள் அவர்களுக்கு கிடைக்காமை, அதை தாண்டி இந்த தற்காலிகமாக இந்த கட்டுமான தொழில் வேணிய தொழிலே வந்து ஈடுபடுபவர்களுடைய சந்திக்கின்ற விபத்துகளுடைய இழப்பீடுகளை பெற்றுக்கொள்வதில் இருக்கின்ற சிக்கல்கள், இவ்வாறான பல சிக்கல்கள் இந்த மலையக பிரதேசங்களிலே இருந்து மட்டுமல்ல வேனைய மாவட்டங்களிலிருந்து கூட வந்து கொழும்பிலே தொழில் செய்கின்றவர்கள் சந்திக்கின்றார்கள். ஆகவே இவற்றை சட்ட ரீதியாக அணுகுவதற்கு சில இடங்களிலே அவர்களுக்கு பதிவுகள் இல்லை, சிலவர்கள் அவர் வேலை செய்வதற்கான எந்த விதமான அத்தாட்சிகளும் இல்லை, ஆக ஆவணங்கள் இல்லை, ஆகவே அவை உறுதி செய்வதற்கான எந்த விடயங்களும் இல்லை. அவ்வாறான நிலைமையில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு சட்ட ரீதியான தீர்வினை பெற்றுக் கொடுப்பதற்கு நிவாரணத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு முடியாமல் இருக்கின்றது. ஆகவே சட்டத்தின் முன் வந்து நீங்கள் உங்களுடைய மனிதத்துவம் அதற்கு அப்பாற்பட்டு நீங்கள் வைக்கின்ற ஆவணங்கள் நீங்கள் உறுதி செய்கின்ற விடயங்களை பொறுத்து தான் அதன் தீர்வுகளை பெற்றுக் கொடுக்க முடியும். அவ்வாறான சூழ்நிலை இருக்கின்றது. அதே வேளையிலே இன்று கொழும்பிலே இருக்கின்ற பல கடைகளிலே வேலை செய்பவர்கள் இளைஞர்கள் 8 மணி நேரம் நாங்கள் கட்டாய வேலை செய்ய வேண்டும், அதற்கு பின்பதாக நாங்கள் மேலதிக நேர கொடுப்பனம் செய்ய வேண்டும், 8 மணிக்கு பின்பே பெண்களை நாங்கள் வேலைத்தலங்களை வைத்திருக்க முடியாது, போக்குவரத்து வசதிகள் இவர்களுக்கு செய்து கொடுக்க வேண்டும், உணவு வழங்க வேண்டும், இவ்வாறான பல விடயங்கள் இருந்தாலும் கூட இவற்றை இவர்கள் செயற்படுத்துவதில்லை. ஆக இவர்கள் 10 மணியல்ல 12 மணியல்ல சனி ஞாயிறு இருக்கட்டும் போயா தினங்களாக இருக்கட்டும் ஏன் மே தினத்தில் கூட வேலை செய்பவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். ஆக இவ்வாறான இது ஒரு அறியாமை சம்பந்தப்பட்ட விடயமாக இருக்கின்றது ஒன்று. ஆக இவற்றை அறிந்து அவரை இந்த அறிவினை பெற்றுக்கொண்டு இவர்கள் கேள்வி எழுப்புகின்ற பொழுது இந்த தொழிலே இருந்து வெறுமனை வெளியேற்றப்படுகின்றார்கள். ஆகவே இது சம்பந்தமான முறைப்பாடுகள் பல தடவைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன, பல கடிதங்கள் தொழில் திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. கூட இந்த முதலாளிமார்கள் அல்லது அதனை சார்ந்திருக்கின்றவர்கள் இதனை தடுத்து நிறுத்துகின்றார்கள். ஆகவே இங்கு வேலை செய்கின்றவர்கள் இது சம்பந்தமான அறிவினை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது இவர்கள் ஒரு அமைப்பாக மாற வேண்டும், அல்லது இவர்கள் தங்களுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுப்பதற்காக இவர்கள் சார்ந்தவர்கள் இவர்கள் சார்ந்த அரசியல் பிரதிநிதிகள் முன்வர வேண்டும். இவ்வாறான ஒரு வருகின்ற பொழுதுதான் இந்த விடயத்திற்கான ஒரு தீர்வினை நாங்கள் தீர்வு காண முடியும். மலையக பிரதேசங்களிலேயே தொழில் வாய்ப்பு அதிகமாக இல்லை, பொருளாதார ரீதியாக மலையக பிரதேசங்கள் குறிப்பிடத்தக்க அளவுக்கு பின்தங்கி இருக்கின்றன. இந்த மாதிரியான காரணிகள் தான் இந்த வெளி மாவட்டங்களை நோக்கி இளைஞர்களுடைய வருவதற்கான காரணம் அடிப்படை காரணமாக இருக்கிறது. இந்த நிலைமையை மாற்றுவதற்கு, அதாவது அவர்கள் உரிய இடத்திலேயாவது மலையக பிரதேசங்களிலேயே தொழில் வாய்ப்பினை அதிகரிப்பதற்கு போன்ற இந்த மாதிரியான விடயங்களை செய்வதற்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் இருக்கின்றன, என்ன மாதிரி நடவடிக்கை? மலையகத்திலிருந்து வருகின்ற மிக அதிகமானவர்கள் இங்கே இருக்கின்ற தேயிலை தொழிற்சாலைகளில் வேலை செய்கின்றார்கள், தேயிலை பொதியிடல் தொழிற்சாலைகளிலே வேலை செய்கின்றார்கள், இந்த பெரும்பாலான கடைகளில் வேலை செய்கின்றார்கள், பெரும்பாலானவர்கள் ஓட்டுநர்களாக சாரதிகளாக வேலை செய்கின்றார்கள். இவ்வாறான தொழில்களிலே மிக அதிகமானவர்கள் ஈடுபடுகின்றார்கள். மலையகத்தை பொறுத்த மட்டிலே மலையகத்திலே பல வளங்கள் இருக்கின்றது. ஆகவே இந்த வளங்களை கொண்டு தேயிலை துறை சார்ந்த அல்லது இன்று சுற்றுலா தலமாக மலையகம் வருவார் மாறி இருக்கின்றது. சுற்றுலா துறை சார்ந்த ஏனைய பண்ணை வளர்ப்பு சம்பந்தமான அல்லது பால் உற்பத்தி சம்பந்தமான இவ்வாறான விடயங்களை கொண்ட தொழில்துறைகளை உருவாக்க எங்களுடைய அரசியல் தலைமைகள் முன்வரவில்லை. ஆகவே கால்நடை அமைச்சை பெற்றுக் கொடுத்தவுடன் வீட்டுக்கு 2 மாடுகளை வழங்கி விடுகின்றார்கள். ஆகவே அந்த மாடுகளுக்கு இன்று இருக்கின்ற மலையகத்திலே பெரும்பாலான தோட்டங்களிலே அவர்களுக்கான மேலதிகமான ஒரு கழிப்பறையை கட்டிக்கொள்வதற்கு அல்லது ஒரு குளியறையை கட்டுவதற்கு இடமில்லை. அவ்வாறான இருவருக்கு 2 மாடுகளை வழங்குகின்ற பொழுது அவர்கள் எந்த இடத்திலே கொண்டு மாடுகளை மேய்ப்பது, எவ்வாறு மாடுகளை வளர்ப்பது என்ற பிரச்சனைகள் கூட இருக்கு. அவ்வாறான அடிப்படை விதயங்களை கூட சிந்திக்காமல் இவர்கள் திட்டங்களை முன்னெடுக்கின்றார்கள். ஆகவே கடந்த காலங்களிலே நாங்கள் முன்வைத்திருந்தோம். கடந்த மஹிந்த ராஜபக்சவின் அரசாங்க காலத்திலே கிட்டத்தட்ட 1000 ஹெக்டேருமான நிலங்களை மலையகத்திலே தரிசு நிலங்களாக இனம் காணப்பட்டது. ஆகவே அந்த நிலங்களை மேலதிக பயிற்சிகளுக்காக ஏனைய பயிற்சிகளுக்காக மலையகத்தில் நாங்கள் பிரித்து கொடுக்கலாம், பால் உற்பத்திக்காக அந்த காணிகளை நாங்கள் பிரித்து கொடுக்கலாம், அதனை தாண்டி இந்த விசேடமான ஏற்றுமதி பல உற்பத்தி போன்ற விடயங்களுக்காக அந்த காணிகளை பெற்றுக் கொடுத்து தொழில்துறைகளை உருவாக்கலாம். ஆக இன்றிருக்கின்ற தொழிற்பயிற்சி நிலையங்கள் அது கல்வி நிலையங்கள்
அட்டன் போன்ற பிரதேசங்களிலே, என் ஸ்ரீபாத கல்வியற்கலையில் கூட ஒரு விவசாய பீடத்தை நாங்கள் இணைக்கலாம். ஆக விவசாய ரீதியான ஒரு விவசாய பீடத்தை ஏற்படுத்தி ஒரு 50-100 மாணவர்களை நாங்கள் அங்கே இணைத்து கொண்டு விவசாயத்துறை சார்ந்த அபிவிருத்தி, அதனை எவ்வாறான செம்மையாக நாங்கள் உற்பத்திகளை பெற்றுக்கொள்வது, எவ்வாறான இந்த நவீன விவசாயங்களை செய்வது போன்ற விடயங்களை கற்றுக் கொடுத்து அதை அப்பிரதேசங்களிலே முன்னேற்றலாம். அது மூலமான விவசாய ரீதியான உற்பத்திகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதை விவசாய தினங்களுக்கான ஒரு டிப்ளமாவை பெற்றுக் கொடுக்கின்ற பொழுது, விவசாய தினங்களினூடாக பெற்றுக் கொடுக்கின்ற தொழில் வாய்ப்புகளில் எங்களை இணைத்துக் கொள்வதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கலாம். ஆக அவ்வாறான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவது இல்லை. ஆகவே அதனை தொடர்ந்து இன்று சுற்றுலா தலமாக வாரி இருக்கின்ற சுற்றுலா தலங்களிலே, சுற்றுலா பிரதேசங்களிலே எங்களுக்கு சுற்றுலாத்துறை சார்ந்த கல்விகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே சுற்றுலாத்துறை சார்ந்த பயிற்சி நெறிகளை அல்லது சுற்றுலா இவர்களை கைட்களாக அந்த பிரதேசங்கள் நன்றாக அறிந்தவர்கள் என்றபடியவில்லை, அதற்கான பயிற்சிகளை கொடுத்து வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தலாம். அவ்வாறான விடயங்கள் இங்கே முன்னெடுக்கப்படுவதில்லை. அதனைத் தொடர்ந்து இன்று கொழும்பிலே மிக அதிகமான நான் முதல்ல குறிப்பிட்டிருந்தேன், தேயிலை பொதியிடல் போன்ற விடயங்களில் தான் அதிகமான மலையகத்தவர் வேலை செய்கின்றார்கள். ஆக இன்று அதிகமான தொழிற்சாலைகள் மலையகத்தில் மூடப்பட்டிருக்கின்றது, மூடி அதற்கின்ற இயந்திர உபகரணங்கள் கூட அகற்றப்பட்டிருக்கின்றது. அவ்வாறான தொழிற்சாலைகளே இந்த செயற்பாடுகளை அங்கே முன்னெடுப்பதற்கு நாங்கள் செயற்பாடுகளை முன்னெடுக்கலாம். மிகப்பெரிய பாரிய தேயிலை உற்பத்தி தேயிலை ஏற்றுமதி நிறுவனங்களை அவர்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் அந்த மாவட்டங்களிலே மேற்கொள்ளும்படி சொல்லலாம். நாங்கள் இன்று நுவர்லிய நகரத்திலே ஒரு ஆடை தொழிற்சாலை இருக்கின்றது. ஆக அவர்கள் மூலப்பொருட்களை அங்கே கொண்டு செல்கின்றார்கள், ஏற்றுமதி பொருட்களை கொண்டு வருகின்றார்கள். கொத்மலை பிரதேசத்திலே ஒரு ஆடை தொழிற்சாலை இருக்கின்றது, ஆக அந்த பிரதேசத்துக்கு மூலப்பொருள் செல்கின்றது, மூலப்பொருள் இங்கிருந்து கொண்டு வருகின்றனர். ஆக தேயிலை உற்பத்தி அங்கே தான் நடக்கின்றது. ஆக தேயிலை பொதியிடலை அங்கே தேயிலை உற்பத்தி செய்து அங்கே பொதியிட்டு தான் பாரிய பொதிகளாக பொதியிட்டு தான் கொழும்புக்கு கொண்டு வருகின்றார்கள். ஆகவே அங்கே இன்று இந்த வேல்யூ அடிஷன் ப்ரோசஸ் இங்கே நடக்கின்றது. ஆக அதில் மூலமாகத்தான் அதிக வேலைவாய்ப்புகள் இருக்கின்றது. ஆக அந்த வேலைவாய்ப்புகளை அந்த பிரதேசங்களில் ஏற்படுத்தலாம், மலைக பிரதேசங்களிலே. ஆக இந்த நிறுவனங்களுக்கு தேயிலை சபை ஊடாக இந்த ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு அழுத்தங்கள் கொடுப்பதன் மூலமாக அல்லது அவர்களுடன் பேச்சுவார்த்தைகளை பற்றி ஒரு சில இணக்கப்பாட்டுக்கு வருவதன் மூலமாக சில பிரதேசங்களில் இதை ஏற்படுத்தலாம். ஆக இதை நுவரலியாவில் அல்லது அப்புத்தலையில் தான் ஏற்படுத்த வேண்டும் அல்ல, இங்கே இருந்து அவிசாவலையில் ஏற்படுத்தலாம். இந்த கேகாலை பிரதேசங்கள் போக்குவரத்துக்கு இலகுவான பிரதேசங்களில் ஏற்படுத்தலாம். இந்த மாத்திரை பிரதேசங்களில் ஏற்படுத்தலாம். இவ்வாறான மிக அருகாமையில் இருக்கின்ற போக்குவரத்து வசதிகள் இருந்த பிரதேசங்களில் இந்தவாறான துறைகளை ஏற்படுத்தலாம். ஆக வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்த வேண்டியது, வேலைவாய்ப்புகளை மாற்றியமைக்க வேண்டியது, சமூகத்தை முன்னேற்ற வேண்டிய போன்ற சிந்தனைகள் கொண்ட திட்டங்களை மலையகத்தில் நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். ஆக அது சார்ந்து இந்த சிந்திப்பவர்களாக, அது சார்ந்த ஒரு முனைப்பை காட்டுபவர்களாக நாங்கள் இல்லை. ஆக வெறுமானே நாங்கள் அமைச்சுக்கு வருகின்ற பொழுது, ஆட்சி அதிகாரத்துக்கு வருகின்ற பொழுது நாங்கள் ஆட்சியிலே பெரும் பங்காளர்களாக இருக்கின்றோம். இருந்தாலும் கூட ஒரு குறிப்பிட்ட பிரதேச அமைச்சுகளை தான் நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம், தேசிய அமைச்சுகளை நாங்கள் பெற்றுக்கொள்வதில்லை. தேசிய அமைச்சுகளை பெற்றுக்கொள்வதற்கான முனைப்பை கூட நாங்கள் காட்டுவதில்லை. ஆகவே மூன்று பேர் அமைச்சர்கள் வழங்கப்படுவதில்லை, இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இவர்களால் தான் ஆட்சி அமைக்கப்படுகின்றது என்கின்ற பொழுது, நாங்கள் தான் ஆட்சியை தீர்மானிக்கின்றோம் என்று இவர்கள் மார்தட்டி கொள்கின்ற பொழுது இவர்கள் அந்த அமைச்சுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் ஏன் ஆதரவு கொடுக்க வேண்டும் அந்த அரசாங்கத்துக்கு? ஆக இவர்களுடைய சுய லாபத்துக்காக, சுய தேவைகளுக்காக நாங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டிய தேவை இல்லையே. ஆக இவர்கள் மார்தட்டி கொள்கிறார், நாங்கள் தான் ஆட்சி அமைக்கிறோம், நாங்கள் தான் இந்த கட்சியை உருவாக்கி இருக்கின்றோம், நாங்கள் தான் அரசாங்கத்தை நடத்துகின்றோம் என்று. ஆக அவ்வாறான காலகட்டத்தில் எங்களுக்கு தேவையானதை ஏன் பெற்றுக்கொள்ள முடியாது? அதில் பிரயோசனம் இல்லை. ஆகவே அடுத்த கட்டத்துக்கு இந்த நாங்கள் தேயிலை தொழில்துறையை சார்ந்து மட்டும் மலையகத்தை சிந்திப்பதில் பிரயோசனம் இல்லை. தேயிலை தொழில்துறை என்பது ஒரு துறை, தட் இஸ் இண்டஸ்ட்ரி. ஆகவே அந்த இண்டஸ்ட்ரியை பாதுகாக்க வேண்டியது, அந்த தொழில்துறையை கொண்டு நடத்த வேண்டியது, அதை முன்னேற்ற வேண்டியது அந்த தொழில்துறையிலே லாபம் உழைக்கின்றவர்களுடைய செயற்பாடு, அவர்களுடைய தேவை. ஆக இங்கு அந்த இதில் கூலியை பெற்றுக்கொண்டு இருக்கின்றவர்கள், கூலி அதுக்கு குறைவான கூலியை பெற்றுக்கொண்டு இருக்கின்ற நாங்கள் இந்த தொழில்துறையை தக்க வைத்துக் கொள்ளவோ முன்னேற்றவோ எங்களால் பாடுபட முடியாது. ஆக அதிலிருந்து லாபம் ஏற்றி வாழ்கின்றவர்கள், வளர்கின்றவர்கள் இந்த தொழில்துறையை முன்னேற்ற வேண்டும். ஆக எங்களுடைய சமூகத்துக்கு நாங்கள் தேயிலை தோட்டத்தை பாதுகாத்துக்கிறனோ, நாங்கள் தேயிலை தோட்டத்தை வச்சுக்கிறனோ, இல்லாட்டி எங்களோட இருப்பு போயிடும், இதுதான் மலையக தலைவர்களுடைய பேச்சாக இருக்கின்றது. இது எங்களுடைய செயற்பாடு அல்ல. ஆக இது அந்த இண்டஸ்ட்ரியோடைய தேவைப்பாடு, அதை அவர்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இத்தனை நஷ்ட கணக்கை காட்டினாலும் இந்த தொழில்துறையில் இருக்கின்றவர்கள், இந்த தொழில் கம்பெனி உரிமையாளர்கள் யாராவது தேயிலை தோட்டத்தை விட்டுவிட்டு வருகின்றார்களா எங்களுக்கு செய்ய முடியாது என்று? ஆகவே இவ்வாறு ஒரு நஷ்டமான தேயிலை தொழில்துறையிலே அண்மை காலத்தில் இந்த தம்ரோ நிறுவனம் மிக பாரிய முதலீடுகள் செய்கின்றது. ஏன் இது நஷ்டத்தில் இயங்குவதால்?
இல்லை இல்லை, இதில் லாபம் இருக்கின்றது. அதே நேரத்திலே இவர்களுக்கு பல சகோதர நிறுவனங்கள் இருக்கின்றது வைத்திருந்தார்கள். ஆகவே அந்த நிறுவனங்களுக்கான வங்கி வசதிகளை, கணக்கு வங்கி கடன்களை பெற்றுக்கொள்வதற்கு இவர்கள் இந்த நிலத்தை தான் அவர்கள் அடையாளம் காட்டுகிறார்கள். இந்த நிலத்தை காட்டி, இந்த நிலத்தில் இருக்கின்ற தேயிலையை, அதில் இருக்கின்ற வருமானத்தை காட்டி தான் மிக பாரிய கோடிக்கணக்கான ரூபாய் நிதி வசதிகளை பெற்று ஏனைய தொழில்களை இவர்கள் ஈடுபடுத்துகின்றார்கள். ஆக இன்று மலையகத்திலே இந்த தொழில்துறையை முன்னேற்றுவதற்கான எந்த செயற்பாடுகளையும் எந்த தோட்ட நிறுவனம் செய்வதில்லை. ஆகவே நுவரலிய பிரதேசத்தையும் வெறுமனை பதுளை பிரதேசத்தையும் வைத்துக்கொண்டு நாங்கள் மலையகம் என்று பேச முடியாது. ஆகவே இன்று பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் மூடப்பட்டிருக்கின்றது. பல தேயிலை தொழிற்சாலைகள் மூடப்பட்டிருக்கின்றது. பல்லாயிரக்கணக்கான மக்கள் வேலை இல்லாமல் இழந்திருக்கின்றார்கள். ஆகவே 5,92,000 இருந்த தொழிலாளர்கள் இன்று 120,000 குறைந்திருக்கின்றார்கள். ஆக இன்னும் 5 வருடங்களில் அது 50,000-60,000 மாறிவிடப் போகின்றது. ஆக இவ்வாறான இது காரணம் என்ன? அந்த தொழில்துறை தக்க வைக்கப்படாமல். ஆக அதை அந்த நிறுவனங்கள் செய்வதில்லை. ஆக அது சார்ந்து எங்களுடைய அரசியல் தலைமைகளும் அது சார்ந்து சிந்திப்பதில்லை. தமிழ் மக்கள் குறைவாக வாழ்கின்ற பிரதேசங்கள், காலி மாவட்டம் போன்ற மாவட்டங்களில் இதாக வாழ்கின்ற பகுதிகளில் அங்கிருக்கின்ற தமிழ் மக்கள் சிங்களமயமாக்கப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் சிங்களவர்களாக மாறி வருகிறார்கள். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இந்த நிலைமையை மாற்றுவதற்கு அந்த பிரதேசங்களில், அந்த அன்பவரண மாவட்டங்களில் அவர்களுடைய பிரதிநிதிகளை, தமிழ் பிரதிநிதித்துவத்தை அல்லது அரசியல் பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்வதால் மாத்திரம் இந்த நிலைமையை தடுக்க முடியுமா? முதலாவதாக அங்கே இருக்கின்ற மக்களுடைய பல தோட்டங்களிலே, காலி மாத்திரை தெனியாய போன்ற பிரதேசங்களிலே, ரத்னபுரியில் கூட களவான சில போன்ற சில பிரதேசங்களிலே பெண்கள் எங்களுடைய கலாச்சார ஆடைகளை கூட அணிய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. மிக அதிகமான பிரதேசத்திலே அவர்களுடைய பெயர் முருகையா என்று இருக்கும். ஆனால் அவருக்கு தமிழ் ஒரு சில வார்த்தைகள் தான் தெரியும். ஆகவே அந்த முருகையா என்கின்றவர்களுடைய வீட்டிலே நாங்கள் தெனியாய்க்கு செல்கின்ற பொழுது அவருடைய வீட்டிலே சாமி படங்கள் இருக்கும். ஆகவே பூஜை செய்வார்கள், கும்பிடுவார்கள். ஆனால் அவருடைய மகளுக்கு இந்த தமிழில் ஒன்றுமே தெரியாது. ஆகவே இதற்கான காரணம், அங்கு அவர்களுக்கான அந்த மொழி ரீதியாக கல்வி கற்பதற்கோ தங்களுடைய மொழியை பயன்படுத்துவதற்கோ இவ்வாறான வாய்ப்புகள் அங்கே இல்லை. அடுத்தது ஒரு அச்ச சூழ்நிலை. ஆகவே இங்கே மிக பெரும்பான்மை ஒரு கல்துறை மாவட்டத்தை எடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது கல்துறை மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 60,000-70,000 மக்கள் இருக்கின்றார்கள். இதே நாங்கள் காலி மாவட்டத்தை எடுத்து பார்க்கின்ற பொழுது 30,000 மக்கள் இருக்கின்றார்கள். ஆக ஒரு சில தோட்டங்கள், தலங்கா போன்ற சில தோட்டங்களிலே சில மக்கள் இருந்தாலும் கூட மிக தனியார் தோட்டங்கள் இருக்கின்றது. ஆக சில தனியார் தோட்டங்களுக்கு நாங்கள் உள்ளே செல்லவே முடியாது. ஆக நீங்கள் செல்ல வேண்டுமென்றால், யாரையா பார்க்க வேண்டும் என்றால், நீங்கள் சென்று அந்த காவல்காரர் நிற்கின்ற அந்த கேட் அடியில் நிற்க வேண்டும். அவர் அந்த நபருக்கு கூறி அனுப்பி அவர் வந்து தான் பார்க்க வேண்டும். சிலர் அவர் தேயிலை மலைகளுக்கோ அல்லது ரப்பர் மலைகளுக்கோ வேலைக்கு சென்றிருந்தால் இவர் சென்று காவல் பார்ப்பவர் அதை போய் சொல்வதில்லை. ஆகவே அவர் அங்கே வீட்டில் அங்கே இருக்கின்ற யாரையா சொல்லிவிட்டு வருவார். அவர் அழைத்து கொண்டு வரும் வரைக்கும் நீங்கள் பின்னர் வரைக்கும் நிற்க வேண்டும். இவ்வாறான சூழ்நிலை தான் இருக்கின்றது. ஆக வெறுமனே அரசியல் பிரதிநிதித்துவத்தை பெற்றுக் கொடுப்பதன் மூலமாக மட்டும் இதை தடுக்க முடியாது. ஆக அவர்களுக்கான பாடசாலைகளிலே 10 மாணவர்கள் இருக்கின்றார்கள். அந்த கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தொலைவில் தான் பாடசாலை இருக்கின்றது, தமிழ் பாடசாலை. ஆக அதற்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஆக அரசியல் இவற்றை மாற்றி அமைப்பதென்றால் அரசியல் பிரதிநிதித்துவம் மிக முக்கியம், மிக தேவை. அந்த மக்கள் ரீதியாக கதைப்பதற்கு, அவர்கள் தைரியமாக பேசுவதற்கு, தமிழர்கள் என்ற அடையாளத்தை வெளிக்காட்டுவதற்கு தேவைப்படுகின்றது. அதே நேரத்தில் வெறுமனே அரசியல் பிரதிநிதித்துவத்தை மட்டும் வைத்துக்கொண்டு அந்த மாற்றங்கள் ஏற்படுத்த முடியாது. ஆக இதற்கு இந்த பாரிய ஒரு சமூக ரீதியாக, தேசிய ரீதியாக, அரச ரீதியான ஒரு செயற்பாடுகள் அங்கே முன்னெடுக்க வேண்டும். உதாரணம், பாடசாலைகள் உருவாக்கப்பட வேண்டும். மாணவர்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதிகள் கொண்ட பாடசாலைகள் ஒரு குறிப்பிட்ட இடங்களிலே அமைக்கப்பட வேண்டும். இவ்வாறான விடயங்கள் செய்வதன் மூலமாகத்தான், அல்லது அத்தொழில்துறையிலே அடக்கி முடக்கப்பட்டிருக்கின்ற அந்த மக்கள் அந்த பிரதேசங்களிலே வெளியேற்றப்பட வேண்டும், அவர் வேறு இடங்களிலே குடியேற்றப்பட வேண்டும் போன்ற விடயங்களை முன்னெடுப்பதன் மூலமாகத்தான் இதை தடுக்க முடியும். வெறுமனே ஒரு பிரதிநிதியை பெற்றுக்கொண்டோம் என்பதற்காக மட்டும் இந்த விடயங்களை தடுக்க முடியாது. ஆக இந்த இவர்கள் வாரம் மாற்றமடைவதனுடைய வேகம் இப்போது மிக அதிகமாக இருக்கிறது. கடந்த தடவை நான் மனோகணேசன் அவர்களை நிகழ்ச்சியில் நேர்கின்றிருந்த போது அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். அவரை தேர்தல் காலத்தில் கொலை செய்வதற்கான ஒரு முயற்சி இடம்பெற்றதாகவும், அது சம்பந்தமாக ஒரு விசாரணை இடம்பெற்று வருவதாகவும் குறிப்பிட்டிருந்தார். நீங்கள் நீண்ட காலமாக அவருடன் இருந்திருக்கிறீர்கள், இது பற்றி என்ன சொல்வீர்கள்? ஆகவே கடந்த தேர்தல் காலத்தில், நடந்து முடிந்த தேர்தல் காலத்தில் நான் அவரோடு இருக்கவில்லை. ஆனாலும் கிட்டத்தட்ட 10 வருடங்கள் அவரோடு இந்த அரசியல் ரீதியாக நான் செயற்பட்டிருக்கின்றேன், பிரயாணம் செய்திருக்கின்றேன். அதனுடைய ஆரம்ப காலகட்டத்தில், 2009-2008 காலகட்டத்திலே அவ்வாறான ஒரு அச்ச சூழல் ஒரு சில இடங்களில் இருந்தது. அவருடைய தன்னை கொலை முயற்சி செய்வதாகவும் பல தடவைகள் குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு சில சம்பவங்கள் சந்தேகிக்கும்படியாகவும் நடந்திருக்கின்றது. ஆகவே இன்று ஒரு ஜனநாயக
செயற்பாடுகள் ஜனநாயக ரீதியான தேர்தல் நடைபெற்று கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இந்த காலகட்டங்களத்தில் அவ்வாறான ஒரு சம்பவம் வெளிப்படையாக நடந்ததா அல்லது நடப்பதற்கான ஏதாவது ஏற்பாடுகள் நடந்ததா என்று நான் அறியவில்லை. ஆக ஊடகங்கள் ரீதியாக நான் அறிந்தேன் இவ்வாறான விடயங்கள் நடந்ததாகவும் இது சம்பந்தமாக ஒரு விசாரணைகள் நடைபெற்று கொண்டிருக்கதாகவும், ஆகவே அது வந்து தன்னுடைய உள்கட்சிக்குள் இருந்த ஒரு பிரச்சனையாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கின்றது. ஆக அவர் குற்றச்சாட்டுகின்ற நபராகவும் அல்லது குற்றம் சுமத்தப்படுபவரும் ஓரணியில் இருந்தவர்களாக அல்லது இருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு சந்தேக சூழ்நிலை தான் அங்கே எழுப்பப்பட்டிருக்கின்றது. ஆகவே அது எத்தனை தூரம் உண்மையானது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்த காலகட்டத்தில் அவ்வாறு நடைபெறுமா என்கின்ற ஒரு சந்தேகமும் இருக்கின்றது. அடுத்தது மனோகணேசன் போன்றவர்கள் இலங்கை பொறுத்தவரை மிகப்பெரிய அரசியல்வாதி, அவரை அத்தனை இலகுவாக யாரும் கொலை செய்துவிட துணிந்த முயற்சிகளை மேற்கொள்வார்களா என்றும் எனக்கு தெரியவில்லை. அடுத்ததாக உங்களுடைய திட்டம் என்ன, அரசியல் ரீதியாக என்ன செய்ய போகின்றீர்கள்? என்னுடைய அரசியல் திட்டம் என்கின்ற பொழுது நான் ஐக்கிய தேசிய கட்சியிலே இப்பொழுது நேரடியாக ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினராக இருக்கின்றேன். ஐக்கிய தேசிய கட்சி இன்று ஒரு பாரிய தோல்வியினை சந்தித்து இருக்கின்றது. ஆகவே இந்த கட்சியினை அந்த தோல்வியிலிருந்து மீட்டெடுத்து அடுத்த கட்டத்துக்கு நகர்த்து செல்ல வேண்டிய தேவை இங்கே இருக்கின்ற கட்சியில் இருக்கின்ற அனைத்து உறுப்பினர்களுக்கும் இருக்கின்றது. ஆகவே நானும் அந்த கட்சியினுடைய உறுப்பினர் என்ற வகையிலே நாங்கள் அதற்கான செயற்பாடுகளை முன்னெடுப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். கட்சிய ரீதியாக நாங்கள் ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு சென்று ஆட்சி அமைத்து எங்களுடைய மக்களுக்கான சேவை செய்ய வேண்டும் என்ற ஆசை எங்களுக்கு இருக்கின்றது. இன்று தலைமைத்துவத்தின் சம்பந்தமான ஒரு பிரச்சனை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதற்கான தீர்வு இன்று எட்டப்படுவதாக இருந்தாலும் கூட தற்போதைய தலைவர் அவர்கள் கலந்து கொள்ளக்கூடியவினால் அது எதிர்கின்ற திங்கட்கிழமைக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கின்றது. நினைக்கின்றேன் வெகு விரைவில் இதற்கான தலைமைத்துவத்திற்கான ஒரு மாற்றம் ஒரு இளைய தலைவர் அவர்கள் வருவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு ஐக்கிய தேசிய கட்சியினுடைய பல இளைஞர்கள் மத்தியில் இருக்கின்றது. ஏனென்றால் ஒரு நீண்ட காலம் நாங்கள் பிரயாணம் செய்ய வேண்டியிருக்கின்றது, அது ஒரு விடயம். அதே நேரத்தில் இன்று நேரடியாக கட்சியை கைப்பற்றிக்கொள்ள முடியாதவர்கள், நேரடியாக கட்சியை தலைமைத்துவத்தை பற்றிக்கொள்ள முடியாதவர்கள் வெளியிலே சென்று கட்சியினை அமைத்து இன்று தான் பெற்றுக்கொண்ட வாக்கிலும் சரிபாதியான குறைவான வாக்குகளை பெற்று இன்று எதிர்கட்சியில் இருந்து கொண்டு அந்த தலைமைத்துவத்தை மீண்டும் கபடத்தனத்தில் பெற்றுக்கொள்வதற்காக ஒரு சிலரை தூது அனுப்பி கொண்டு ஒரு சிலருடைய பெயர்களை முன்மொழிந்து கொண்டு அவர்களுக்கு ஆட்சியினை அவருக்கு அந்த தலைமைத்துவத்தை பெற்றுக் கொடுத்து குறிப்பிட்ட காலத்தில் ஒரு கூட்டணியை அமைத்து அதன் மூலமாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய தலைமைத்துவத்தை பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளையும் வெளியேறி சென்ற பல சிறுபான்மை தலைவர்கள் உட்பட பலர் முயற்சி கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறான ஒரு செயற்பாடும் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே நான் நினைக்கின்றேன் மிகவும் எப்போதும் தூர நோக்கோடு முடிவுகளை எடுக்கின்ற எங்களுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இந்த விடயத்திலும் ஒரு சரியான முடிவினை எடுப்பார் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. ஆகவே கட்சியை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்கின்ற ஒரு செகன்று சேவை செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். என்னை பொறுத்த மட்டில் எப்பொழுதும் நான் வந்து அரசியல் பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொண்டு அதன் மூலமாக மக்களுக்கு சேவை செய்வதற்கான முனைப்பை நான் காட்டியதில்லை. ஆகவே ஆனாலும் கூட பல சந்தர்ப்பங்களில் எனக்கு சில வாக்குறுதிகள் அளித்து நாங்களும் ஏமாற்றப்பட்டிருக்கின்றேன். இருந்தாலும் கூட அதை நான் பெரிதாக கணக்கில் கொள்வதில்லை. என்னுடைய தேவை எங்களுடைய நான் ஒரு மிக கஷ்டமான ஒரு தோட்ட பிரதேசத்தில் இருந்து இந்த சமூகத்திலிருந்து வந்தவன். ஆகவே என்னை சார்ந்தவர்கள் அல்லது எனக்கு தெரிந்தவர்கள் அல்லது எங்களோடு இருக்கின்ற இந்த மலையக மக்களை சார்ந்த பிரதேசத்தில் இருக்கின்றவர்கள் ஒரு அடுத்த கட்டத்துக்கு தங்களுடைய வளர்ச்சிக்கு வர வேண்டும், அவர்கள் அடுத்த கட்ட மாற்றத்தை சந்திக்க வேண்டும், அதற்கான முயற்சிகளை நாங்கள் சகல வழிகளிலும் மேற்கொண்டிருக்கின்றேன். அதே முறையில் தான் இந்த அரசியல் ரீதியான என்னுடைய முயற்சியும். ஆகவே இந்த தேர்தல் தோல்விகளுக்கு அப்பால் பட்டு இந்த சமூக மாற்றத்தை ஏற்படுவதற்கான என்னுடைய செயற்பாடுகளை தொடர்ச்சியாக நான் முன்னெடுத்து கொண்டிருப்பேன். அதில் எந்த விதமான மாற்றமும் தடங்களும் வரப்போவதில்லை நினைக்கின்றேன். கட்சி அரசியல் ஒரு பக்கம் செல்கின்றது, தனிப்பட்ட செயற்பாடுகள் முன்னெடுக்கின்றது. அதே வேளையில் நான் ஒரு கட்சியாக சார்ந்திருந்தாலும் கூட எங்கெங்கு பிரதேசங்களில் எங்களுக்கான பிரதித்துவங்களை பெற்றுக்கொள்வதற்கான மக்களுக்கான பிரதித்துவங்களை பெற்றுக் கொடுப்பதற்கான செயற்பாடுகளை தற்போதும் நான் முன்னெடுத்துக் கொண்டுதான் இருக்கின்றேன். நிகழ்ச்சி நிறைவு செய்யத்துடன் நன்றி சன் பிரபாகரன். உங்கள் இந்த வாய்ப்பை பெற்றுக் கொடுத்த உங்களுக்கும் நேர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான நன்றிகளை தெரிவித்துக்கொள்கின்றேன். நன்றி விக்கி. நன்றி நேர்களே, மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது பரமேஸ்வரன் விக்னேஸ்வரன். வணக்கம்.